Dear students, நம்ம இன்னொரு கேள்வியில சந்திக்கிறோம். ஓகே, இங்க நம்ம எடுத்தோம்னு சொல்ல சொன்னா இன்றைக்கு பார்க்க போற கேள்வி 2022 ஆண்டு எம்சிக்யூனுடைய 19வது கேள்வி. சரி, இந்த கேள்வி எடுத்தா இவர் கேட்கிறாரு சைன் 4x-க்கு சமனானது எதுன்னு சொல்லி. ரைட், இந்த கேள்வி தம்பி சிம்பிளா யோசிச்சா சிம்பிளா செய்யலும், இல்ல நான் கஷ்டப்பட்டு தான் தீருவேன்னு சொல்லி வேணுமென்று போய் கிணற்றில் குதிச்சா கஷ்டம்தான். விளங்குதா? ஈஸியா தம்பி, இது காலில் குத்திப்பட்ட ஒரு முள், காலில் தேய்த்த ஒரு முள், அதை எடுத்து வீசிட்டு போய்கொண்டே இருக்கணும். அதை வைத்துட்டு நீங்க பரதநாட்டியம் ஆடினால் காலை வெட்டி முள்ளை எடுக்க வேண்டி வரும். தம்பி, காலில் ஒரு முள் தேய்த்தா எடுத்து போட்டு போய்த்திடணும். அதை வைத்துட்டு பரதநாட்டியம் ஆடினால் இதை என்ன செய்ய வேண்டி வரும்? காலை வெட்டி முள்ளை எடுக்க வேண்டி வரும். எனவே சைன் 4x-க்கு சமனானது. போட பாருங்க தம்பி, நான் வரைகிறேன் ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று வரைகிறேன். நான் இந்த கோணத்தை சொல்றேன் தம்பி 4x-னு சொல்லி சொல்றேன். இதை சொல்றேன் ஒரு அலகுன்னு சொல்லி சொல்றேன், ஒரு யூனிட்னு சொல்லி சொல்றேன், ஒரே அலகுன்னு சொல்லி சொல்றேன். இதை விளங்கிக் கொள்ளலுமா? ஓகே, இப்ப எனக்கு சொல்லுங்க, இதுக்கு நான் உங்கள்கிட்ட சிம்பிளாக கேட்குறேன். இதை ஏன்னு சொல்லி சொல்கிறேனே, இதை பின்னு சொல்லி சொல்கிறேனே, இதை சின்னு சொல்லி சொல்கிறேனே. ரைட், ஆ இதை சி, நீங்கள் பாடமாக்கிற அப்படி தானே? ஓகே, ஆ சரி. இப்போ தம்பி எனக்கு பைதகரஸ்ட தேற்றத்தை கொஞ்சம் சொல்லுங்களே, இல்லை எனக்கு தெரியாமல் இருக்குது சொல்லுங்களே. ஓகே, பைதகரஸின் தேற்றம் விரிவாக படித்து தந்திடுறேன். ரைட், இந்த இடத்துல சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது தம்பி, ஏபி ஸ்கேர்ட் ப்ளஸ் BC squared is equal to AC squared. இவ்வளோதானே, இவ்வளோதானே. ரைட், இதை மூளையில் எங்கேயோ ஒரு மூளையில், இதில் மூளையில் எங்கேயோ ஒரு மூளையில் தம்பி, மூளையில் எங்கேயோ ஒரு மூளையில் நீங்கள் வைத்துக்கொண்டு இருக்கீங்க. விளங்குது? ரெண்டும் மூளை மூளை தான், பட் கவனம், மூளையில் எங்கேயோ ஒரு மூளையில் இதை வைத்துக்கொண்டு இருங்க, தேவைப்படும் போது எடுத்துக்கொள். சரி, இப்போ எனக்கு சொல்லுங்களே தம்பி, இது 4x, இது எதிர்ப்பக்கம், இது என்ன பக்கம், இது என்ன பக்கம், இது அயற்பக்கம், இது செம்பக்கம். இப்போ எனக்கு சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளோ விஷயங்களையும் பயன்படுத்தி பிசிக்கு ஒரு கோவை சொல்லுங்களே. பிசி சமன் ரைட், போட பாருங்களே, நான் எப்படி சொல்கிறேன், சைன் 4x சமன் எதிர்ப்பக்கம் ஏபியின் கீழே அயற்பக்கம், சாரி செம்பக்கம் ஏசி. விளங்குதா? ஓகே, சைனை தானே சொல்கிறோம், ஏசி. எனவே இப்போ எனக்கு சொல்லலும் இந்த ஏசிக்கு பதிலாக ஒன்றுன்னு சொல்லி எழுதிக்கணும், ஏன்னா ஏசியில் பெருமானம் ஒன்று தானே. விளங்குது? எனவே இப்போ சொல்லலும் ஏபின்னு சொல்லி சொல்கிறது சைன் 4x-னு சொல்லி, ஆனால் ஏபின்னு எழுதுறதுக்கு அங்கே வந்து இல்லை, அதெல்லாம் நீங்கள் அவசரப்படவானும். சரியா, ஏபின்னு ஒரு ஆன்சர் அங்கே இல்லை. நெக்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க தம்பி, காஸ் 4x சமன் அயற்பக்கம் பிசியின் கீழே செம்பக்கம் ஏசி, ஏசிக்கு பதிலாக தம்பி உங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லி எழுது. எனவே பிசியின் கீழே ஒன்று பிசி, இது ரெண்டையும் மிளகா ஞாபகம் வைத்துக்கொள்ளில். எனவே இப்போ எழுதுங்க தம்பி, பிசிக்கு பதிலாக காஸ் 4x-னு சொல்லி எழுதி. இப்போ நான் சொல்கிறேன், இங்கே பாருங்க, ஏபி வர்க்கம், நான் சொன்னேன் மூளையில் ஒரு மூளையில் வைங்கன்னு சொல்லி. எனவே ஏபி வர்க்கத்துக்கு பதிலாக உங்களுக்கு என்ன செய்யலாம் தம்பி, உங்களுக்கு என்ன செய்யலாம், சைன் 4x வர்க்கம் ப்ளஸ் பிசிக்கு பதிலாக காஸ் 4x வர்க்கம், ஏசிக்கு பதிலாக தம்பி எத்தனை இருக்குது, ஒன்று ஒன்று. தம்பி சைன் 4x-னா இது எப்படி வரும் என்றால், சைன் ஸ்கேர்ட் 4x ப்ளஸ்
cos 4x என்றால் cos squared 4x. இது ஒன்றுட வருக்கு, so ஒன்று. இப்ப யார் எழுவாய் மாற்றம் செய்யணும் ஃபர்ஸ்ட்? தம்பி sin squared 4x எழுவாய் மாற்றம் செய். எனவே sin squared 4x எழுவாய் மாற்றம் செய்தா ஒன்று ப்ளஸ் காஸ் அங்கல போனால் மைனஸ் காஸ் ஸ்கேர்ட் ஃபோர்ஸ். விஷயம் விளங்குது. இந்த வர்க்கம் அடுத்த பக்கம் போனால் வர்க்க மூலம். எனவே சைன் ஃபோ எக்ஸுக்கு சமனான ஆன்சர் அடுத்த பக்கம் இருக்குதா இல்லையா? சிம்பிளாக இருக்கு. எத்தனாவது ஆன்சர்? ஒன் மைனஸ் காஸ் ஸ்கேர்ட் ஃபோ எக்ஸ் இரண்டாவது ஆன்சர். சரி, நான் தானே சொன்னேன் தம்பி சிம்பிளாக செஞ்சால் சிம்பிளாக செய்யலும். இதில் கஷ்டப்படுறேண்டா, வேறு லெவலில் கஷ்டப்பட்ட ஆன்சர் வரு தம்பி. இது எம்சிக்யூ, சொடக்க போட்ட டைமில் செய்து முடிக்கணும். ஓகே, ரைட். இன்ஷால்லா ஸ்டூடெண்ட்ஸ் சந்திப்போம் இன்னும் ஒரு கேள்வியில். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். ஜிசாக் முல்லா ஹைரன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கேள்வி எந்தளவு பிரயோசனமாக இருந்ததுன்னு சொல்கிறத கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே.